எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. செந்தமிழ் அறக்கட்டளை நடத்தும் தனித்தமிழ் கவியரங்கம் நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கும் அனைத்து சான்றோர் பெருமக்களையும் வருக வருக என வணங்கி வரவேற்கிறோம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக தமிழ்தாய் வாழ்த்து. அதிர்ச்சிறந்த திராவிடனர் திருநாளும் தக்க சிறு திரையுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் எத்தி செய்யும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. 2000 ஆண்டுகள் தாண்டியும் இணையத்தில் வாழும் எங்கள் தாய் தமிழ் நிகழ்வுக்கு தொடக்கமாக செந்தமிழ் அறக்கட்டளையின் தலைவர் கவிஞர் சு ராமச்சந்திரன் என்று அழைக்கப்படுகின்ற இயற்பெயர் உள்ள கவிஞர் சுரா அவர்கள், செந்தமிழ் கல்லூரியின் முன்னாள் மாணவர், கற்பனை வரங்கள், புரட்சி பூக்கள், ஒற்றை ரோஜா, பூ பூக்கும் ஓசை உட்பட 18 மேற்பட்ட கவிதை தொகுப்புகள் வெளியிட்ட பெருமைக்குரியவர், அமெரிக்க தமிழ் பல்கலைக்கழகம் இவரது தமிழ் பணியை பாராட்டி மதிப்புறு முனைவர் பட்டம் வழங்கி பெருமை சேர்த்திருக்கிறது, டெல்லி ஐகான்கோ நிறுவனத்தினரால் கர்மவீர் சக்ரா என்ற தேசிய அளவிலான விருதும் இவரது இலக்கியத்துக்கு வழங்கப்பட்ட சிறப்பு, இதற்கு மேலும் 10 மேற்பட்ட விருதுகள் பெற்றிருக்கிறார். கவிஞர் சுரா அவர்களே வருக, வரவேற்புரை தருக என்று அன்போடு அழைக்கிறேன். அவையோர் அனைவருக்கும் என் இனிய பணிவான வணக்கங்கள். செந்தமிழ் அறக்கட்டளை என்ற பெயர் வைப்பதற்கு காரணம், நான் செந்தமிழ் கல்லூரியில் பயின்ற மாணவர் தமிழ் சங்கத்தில். என்னன்றி கொன்றாலும் உய்வெண்டாம் உய்வில்லை, செய்நின்றி கொன்ற மகர்க்கு என்ற வள்ளுவனின் வாக்கை மறவாமல் இங்கே இருந்து என் அடுப்பை தமிழுக்காக நான் ஊற்றிய ஜோதியை அடுப்பை எரியூட்டுவதற்கு இங்கே இருந்து நெருப்படுத்ததைப் போல செந்தமிழ் அறக்கட்டளை என்ற பெயரை சென்னையில் மயிலாப்பூரில் கபாலீஸ்வரர் ஆலயத்தின் முன்பாக நானும் நம் நண்பர் குரு மனவரவேல் அவர்களும் சேர்ந்து அந்த ஆலயத்தின் முன்பாக தற்செயலாக பேசிக் கொண்டிருந்த பொழுது இது ஆரம்பித்தது. 2013 முறைப்படி பதிவு செய்தோம். செந்தமிழ் அறக்கட்டளையின் அறங்காவலராக சிவகாசி அய்யனாரால் ஜானகி அம்மாள் கல்லூரியின் முதுகலை தமிழ்துறை தலைவர் அறிஞர் முனைவர் க சிவனேசன் ஐயா அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர் அறங்காவலராக இருக்கிறார்கள். கோவையூர் மணியன் அவர்கள் சாலியர் மலர் என்ற மாதவிதழின் ஆசிரியர், தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் தலைவர், 50-60 ஆண்டுகளாக எழுத்து பணியில் இருக்கிறார். பல்வேறு தின இதழ்களில் கவிதையும் சிறுகதையும் எழுதி புகழ் பெற்றவர் ஐயா வந்து எங்களுக்கு கௌரவ ஆலோசகராக இருக்கிறார். இன்னும் ஒருவர் 8 வரை பயின்றவர். அறிஞர்களுக்கு மத்தியில் அவரையும் இந்த அறக்கட்டளையின் அறங்காவலராக இணைத்துள்ளோம். படிப்பு 8 இருக்கலாம், அவர் எட்டிய தூரத்தை நான் இன்னும் எட்டவில்லை. அருமை. அதான் தமிழ் பித்தன், கவிஞர், புரள்வேலி ஆள தமிழ் பித்தன், நெசவு தொழிலாளி, சிறுகதை இலக்கியத்திற்கான சாகித்ய அகாடமி விருது கிடைப்பதற்கு தகுதியானவர். முகவரிகள் என்று ஒரு சிறுகதை எழுதி புத்தகம் நம்ம அறக்கட்டளை வெளியிட்டிருக்கோம். 1000 பிரதிகள் வெளியிட்டோம், 22 கதை. இந்த தருணத்தில் தான் இதுபோன்ற மகான்களை எல்லாம் இங்கே அறிமுகப்படுத்த முடியும். முதல் கதையை படித்துவிட்டு 2-3 முறை அழுதுவிட்டேன். சரி ஐயாட்ட கேட்போம், அவர் இணையம் விட முதலே அழுத்தார் முழுக்க. இப்படி கதை அந்த முதல் கதையை படித்தவர்கள் கண்ணீர் விடாதவர்கள் பாக்கியம் இல்லை. புத்தகம் கொண்டு வந்திருக்கலா, அவ்வளவு ஒரு சிறந்த கதைகள். சமீபத்தில் நான் படித்த சிறுகதை நூல் ஜெயபவனுக்கு பாராட்டுகள் ஆகியிருக்காங்க. அவருடைய 52 கதையும் படிச்சிட்டேன்.
முதல் கதையை படித்த உடனே தூக்கம் வந்துடுச்சு. என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு புரியறதுக்கு இரண்டாவது முறை படித்தேன், மூன்று முறை படித்தேன். என் தோல்வி ஒப்புக்கொண்டேன். பூமணி என்ற ஒரு எழுத்தாளர், அவருடைய முதல் கதையை படித்தேன். நான்காவது பக்கத்தில் கற்பசாமி என்ற கதாபாத்திரம் ஆரம்பிக்கிறது. மீதி மூன்று பக்கத்தில் என்ன சொல்ல வர்றாருன்னு அவருக்கும் தெரியல, படிக்கிற எங்களுக்கும் புரியல. அந்த எழுத்தாளர்கள் எல்லாம் நான் தவறாக விமர்சித்திருக்கா சொல்லவில்லை, விமர்சிக்கிற உரிமை எல்லாருக்கும் இருக்கு. இதெல்லாம் படித்து பார்த்துட்டு அது போல முடிவெடுத்தேன். பரவாயில்ல, புகழ்பெற்ற எழுத்தாளர்களுடைய கவிதைகள்லாம் மிக சிறப்பாக இருக்கும் என்ற ஒரு பேராசையில் படித்து பார்த்தேன். இது பழைய எழுத்தாளர் படித்தேன். இந்த கல்லூரியில் நான் மாணவராக படிக்கின்ற புதுமை பெற்ற சிறுகதைகள், இந்த முதல்வர் விஜயன் ஐயா அவர்கள் சிறுகதைகள் எனக்கு புரிகிற மாதிரி நல்லா நடத்தினார். நான் இப்போ கவிஞர் அவங்க முன்னாடி நிற்கிறதுக்கு எங்கள் பேராசிரியர், இந்த கவிஞர் நடுவர் பேராசிரியர் ஐயா தேமுத்தி தான் காரணம். அவர் ஓய்வு பெற்றாரு அப்படின்னு நினைக்க முடியாது. ஓய்வுக்கு பிறகும் தொலைபேசியின் வாயிலாக எனக்கு இலக்கணத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். கட்டளை கலித்துறை எப்படி எழுதுவது என்பது நான் இங்கே படிக்கின்ற பொழுது எழுதவில்லை, வெண்பா ஆசிரியர் பகிர்ந்தது. தொலைபேசியில் எனக்கு பாடம் எடுத்தார். என்ன எடுத்துக்கிட்டு இருக்கார் இலக்கணம், யாப்பரும் இலக்காரிக்கு. அவர் ஓய்வு பெற்றாரு சொல்ல முடியாது. இன்னும் பணி இப்போ அவர் கூடுதலாக இருக்குது. இப்பெல்லாம் இங்கே நின்று பேசுறதுக்கு காரணம் கவிஞனாக இருப்பதற்கு என்னை சிரிக்கிய ஐயா ஜெயமூர்த்தி அவர்கள். அந்த நன்றியெல்லாம் பொதுவாகவே கவிரகத்தில் நடுவர் கூப்பிட்டோம்னா போக வர குழுகுழு வசதி தொடர் வெடிகளை பயணிச்சுட்டு வாங்கி கொடுக்கணும். அதே மாதிரி ஒரு நல்ல பெரிய விடுதிகளை அறை போட்டு தரணும். உணவு அவருக்கு உதவியாளர் எல்லாமே செஞ்சணும். இத்தனையும் எனக்கு செஞ்சிருக்காரு. அவர் வீட்டில் வளர்ந்தேன், பாதி வளர்ந்து அவங்க வீட்டில் தான். என்னை வந்து வளர்ப்பு பையன் மாதிரி அவங்க வீட்டில் வச்சுக்கிட்டாங்க மாணவராக இருக்கின்ற இன்று வரை. அந்த நன்றிக்கெல்லாம் இன்னும் நான் எப்படி கடனை செலுத்த போகிறேன் என்று தெரியவில்லை. நான் இங்கே படிக்கின்ற பொழுது தமிழ் சங்க செயலாளராக, இந்த கல்லூரி செயலாளராக இரண்டு பெரிய சான்றோர்கள் இருந்தார்கள். தனுஷ்கோடி பாண்டியன், தனுக்கோடி பாண்டியன் ஐயா அவர்கள் தமிழ் சங்க செயலாளர் இருந்தார்கள். என் மீது அவ்வளவு பிரியமாக இருப்பாங்க. நிறையா தமிழ் நிகழ்வுகள் நடக்கும். அடுத்ததாக வழக்கறிஞர், அவர் வந்து தமிழகத்தின் மிக புகழ்பெற்ற வழக்கறிஞர்கள் ஒருவராக இருந்தவர் ஐயா சங்கரபாண்டியன் அவர்கள். அவர்களெல்லாம் நான் இந்த நன்மாணாக்கர் விருது இந்த முதுகலை இரண்டாம் ஆண்டு முடிக்கின்ற பொழுது என்னை பரிந்துரை செய்ததில் தேமுத்தி ஐயாவும், என்னை வழிமொழிந்ததில் சங்கரமாணியன் ஐயா அவர்கள், இந்த ரெண்டு பேர் தான் அந்த விருதுக்கு பங்கு. அப்படிப்பட்ட சங்கரமாணியனார் ஐயா அவர்களுடைய மகனார் மரியாதைக்குரிய திரு மாரியப்பன் முரளி அவர்கள் இப்பொழுது தமிழ் சங்கத்திலே செயலாளராக வீட்டிலிருந்து அவர் என்ன செய்கிறாரு அப்படிங்கிற வெளியுலகத்தில் நாங்கள் கண்டேன். அவருடைய வாரிசு இங்கே வந்திருக்கிறாரே, மகிழ்ச்சியான செய்தி. அவரும் வழக்கறிஞர், ஓவியசா நூலகம் சென்னையில் இருக்குது. அங்கே ஓவியசா இங்கே பணியாற்றியிருக்க தமிழ் பணியாற்றியிருக்கிறார். அங்கே போய் சில தரவுகளை, சில ஆழமான செய்திகளை, யாருக்கும் கிடைக்காத அரிய ஆவணங்களை எல்லாம் வாங்கி வந்ததாக அங்கே இங்கே சொன்னார்கள். நேற்று தஞ்சாவூர் சென்றிருந்தார் சரஸ்வதி மகள். அங்கெல்லாம் போயிட்டு சோழியர்கள் கருத்தரங்கம் 22 நாள் நடத்துகிறாங்களாம். எங்கள் பேராசிரியர் எல்லாரும் அனுப்ப போகிறேன். எனக்கு அப்போ தான் மகிழ்ச்சியாக்குது. ஏன்னா இங்கே தமிழ் சங்கத்திற்கு செயலாளர் இருக்கிறாங்க இல்லையா, அவர் என்னென்ன செய்தார் என்று இந்த உலகம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. அப்படி தரமான ஆய்வு புத்தகங்கள், நல்ல அறிஞர்களுடைய சொற்பொழிவுகள், தமிழ் வளர்ச்சிக்கான உலகளாவிய தமிழ் வளர்ச்சிக்கு இந்த தமிழ் சங்கத்தின் பங்கு அளப்பரியது. அதை நோக்கியெல்லாம் அவர் இலக்குகளை நகர்த்த வேண்டிய பெரும் கடமை உணர்வோடு இருக்கிறார். அவர் வழக்கறிஞர் தொழிலையும் பார்த்துக்கிட்டு இந்த நகர்வுகளுக்கான வேலைகளையும் அவர் ஆரம்பித்திருக்கிறார், செய்வார் என்று முழுசாக நாங்கள் நம்புகிறோம். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்த விழா ஆரம்பிப்பதற்காக நான் நேற்றே வந்துட்டேன். நான் மதியம் வந்தேன். எப்படி தான் செய்ய போகிறோம்னா, அம்மா ரேவதி அம்மா, பூங்கோதை சகோதரி பூங்கோதை அவர்கள், தம்பி ஆறுமுகம் பேராசிரியர், இவர்கள்லாம் மாணவர்களை வச்சுட்டு உடனே ஏற்பாடு பண்ணாங்க. இனிப்பு காரத்துக்கெல்லாம் பணம் கொடுத்து போயிட்டேன். சரி இருக்குது, பணம் மட்டும்தான் கொஞ்சம் கொடுத்தேன். எல்லாம் ஏற்பாடு நல்லா பண்ணிட்டாங்க. இது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா ஒரு தாய் வீடு மாதிரி உரிமையோடு வர முடிகிறது. உரிமையோடு எல்லாரும் வேலையை செய்து ஒரு நல்ல அங்கீகாரம் கொடுத்தார்கள். இதிலே வரவேற்புரை இப்பொழுது நான் முறைப்படி சொல்ல விரும்புகிறேன். ஐயா மாரியப்ப முரளி ஐயாவை பற்றி இன்னைக்கு அவருக்கு கடமை இருந்தால் நிறையா இருக்குது, அதை வலியுறுத்தியாச்சு. இன்னும் அடுத்தடுத்த பயிலரங்கங்கள் சொந்தமார் கட்டளை வந்து மாவட்ட அளவில் ஒரு பயிலரங்கம் ஏற்பாடு செய்ய இருக்கிறது. அதற்கும் ஐயா அவர்கள் ஒத்துழைப்பு கொடுத்தால் போதும். எல்லா செய்தித்தாளர்களும் வர வைத்து தரமான அந்த அது அப்படி நூலாக வரும். இன்னும் சில அரிய நூல்களை எல்லாம் சந்தமிழர் கட்டளை பதிப்பிக்க ஏற்பாடு செய்திருக்கிறது. நாகை மணிமாலை என்று ஒரு ஓலைச்சுவடிகள் பாட்ஸ் ஆஃப் புலவர், மதுரகவி மகாவித்வான் பாட்ஸ் ஆஃப் புலவர், பாஸ்கர சேதுபதியால் ஆதரிக்கப்பட்ட கவிஞர், 11 நூல் எழுதியிருக்காரு. அது நாகை மணிமாலை என்ற அந்த ஒரு நூலுக்கு பாடப்பேரும் பாட வேறுபாடு எல்லாவற்றையும் நீக்கி ஓராண்டாக இருக்கிறது. அடுத்த மாதம் வெளியிட்டுள்ளார்.
நான் இங்கே தமிழ்ச்சத்தை படித்து கம்மியானே, நான் புத்தகம் போட்டிருக்கேன், அதையெல்லாம் விட பெருமையானது ஒரு ஓலைச்சுவடியில் தரமான புத்தகத்துக்கு உரையாசிரியராக உயர்ந்திருக்கிறேன் என்று நினைக்கின்ற பொழுது இந்த தமிழ்ச்சங்கத்தை என் கண்களை ஒற்றி போட்டிருக்கிறேன். இங்கே நான் படிக்கலைன்னா நான் கிடையாது. எனக்கு அமைந்த ஆசிரியர் பெருமக்கள் எல்லாருமே அப்படித்தான், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக செதுக்கினார்கள். அதெல்லாம் பட்டியல் போட்டால் நீண்டு கொண்டே போகும். பேராசிரியர் பொன் விஜயன் ஐயா அவர்கள் இன்று வரவில்லை. நான் வெண்பா எழுதுவதற்கு கடினமான பயிற்சியெல்லாம் கொடுத்தார். காவிரியே வா என்று வீட்டில் கொடுத்து விட்டார். நான்கு வரி தான் வெண்பா. கவிதை எப்படி பாடணும்னா நாலு வரிலையும் பாடலாம், குரல் வெண்பாவிலையும் பாடலாம். நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா ஐந்து நிமிடம் ஏழு நிமிடம் வாசிடுவோம், திரும்ப திரும்ப சில வரியில் வாசிப்போம், அது கவிதை இல்லை. கவிதைக்கு தொண்டு செய்வது எப்படி என்றால், அதை ஜெயமோகன் ஐயா அவர்களுடைய நேர்காணலில் படித்தேன், கவிதை எழுதியும் தொண்டு செய்யலாம், கவிதை எழுதாமலும் கவிதைக்கு தொண்டு செய்யலாம். இதையெல்லாம் கணக்கில் வைத்துக்கொண்டு நாம் வந்து கவிதைக்கான பணியை செய்ய வேண்டும் என்றால், எழுதுவதெல்லாம் கவிதை என்றால் உலகில் அச்சக தொழில் மட்டும்தான் அமோகமாக நடக்கும். எழுதுவது கவிதை, நம்மை எழுப்புவது கவிதை, எழும்புவது கவிதை, நம் நெஞ்சங்களை உழுவது கவிதை, அதை கண்டு அனைவரும் தொழுவது கவிதை. இப்படி விதை 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 என்று முடிகிறது அல்லவா, கவிதை ஒரு விதை. அது நம்ம வந்து அவ்வளவு சாதாரணமாக இடப்பட முடியாது. விதை செடியாகும் மரமாகும், எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு விதையை நாம் உருவாக்குகிறோம். விதையிலிருந்து பிறப்பதுதான் எல்லாமே, நாம் உள்பட. ஒரு விதையையே உருவாக்குபவன் தான் கவிஞன். அவன் எவ்வளவு பெரிய பிரம்மா என்று பார்த்தீர்களா? அப்படிப்பட்ட ஒரு கடமை கவியரங்கத்துக்கான கூட்டம் இதுதான். அரங்கம் நிரம்பி வழிவதல்ல கவிதைக்கான கூட்டம். இரகசியமாக சிலரோடு தான் கவிதையை தூக்க முடியும். மிகுந்த கூட்டம் இருந்துவிட்டால் அது பொழுதுபோக்கு கூட்டம். ஒவ்வொரு கவிஞரும் பத்து பேருக்கு சமமானவர்கள். இப்படிப்பட்ட இந்த இனிய நேரத்தில் நேரத்தை விரைவு செய்யாமல் முதலில் கவிதைப்பட வந்திருக்கும் ஐயா சி விநாயகமூர்த்தி அவர்கள், கவிஞர் கண்ணதாசன் ஐயா அவர்களோடு கவிதை பாடியவர், கண்ணதாசனின் சமகால கவிஞர். அதனால ஐயா பேரை முதல்ல போட்டேன். 13 புத்தகம் எழுதியிருக்காரு, மிக மிக பிரம்மாண்டமான புத்தகம். இந்த தமிழ்ச்சங்கம் ஒரு எழுத்தாளருக்கு விருது கொடுக்க கடன்பட்டிருக்கின்றது என்றால் நான் அந்த பட்டியலில் கிடையாது. நான் முன்னாள் மாணவர் என்று போட்டுக்கொள்ளத்தான் ஆசைப்படுகிறேன். கடைசி வரைக்கும் அவர் தான் விநாயகமூர்த்தி தான், கண்ணதாசனின் சமகால கவிஞர். அப்படிப்பட்ட ஆழமான ஆளுமையான கவிஞர்கள், ஆயிரக்கணக்கான கவிஞர்களும் எழுத்தாளர்களும் ஆய்வாளர்களும் அவருடைய கவிதையை மேற்கோள் காட்டியிருக்காரு. அவர் படித்தது 5 தான். இன்னைக்கு அவருக்காகவே இந்த கவியரங்கம் சாலும் என்று நினைக்கிறேன். புதுமை பித்தனுக்கு அடுத்து அந்த இடத்தை நிறைவு செய்ய வந்திருக்கும் தமிழ் பித்தர் இவரெல்லாம் இங்கே வருகை என்றது மகிழ்ச்சியாக இருக்கிறது. லட்சுமி அவர்கள் தேனியிலிருந்து வந்திருக்கிறார்கள். அம்மா லட்சுமி அம்மா, கவிஞர் அறிவுபட்டிருக்கிறேன் ஒரு நிமிஷத்தில். தமிழாசிரியர் இந்த கவியரங்கத்தில் கொஞ்சம் கூட்டம் பாதி கூடுறதுக்கு அவங்க மூல காரணம் லட்சுமி அம்மா அவர்கள். முத்துலட்சுமி அம்மா அவர்கள் ராஜபாளையத்தில் வந்திருக்காங்க. பேராசிரியர் முத்துலட்சுமி கூடல் தாரிக், முனைவர் கூடல் தாரிக் கம்பத்தில் வந்திருக்காரு. பேராசிரியர் சார் தமிழ்ச்செல்வி தமிழாசிரியர் தேனியில் வந்திருக்காங்க. அசோகன் அவர் வர முடியவில்லை, கவிதை கொடுத்து விட்டுருக்காரு. பரிமலாதேவி அம்மையார் அவர்கள் பத்திவீரன் பட்டியலில் வந்திருக்கிறார். தமிழாசிரியர் கேப்டன் யாசின் அவர்கள் சென்னையில் வந்திருக்காரு, திண்டுக்கல்காரரு. உமாமகேஸ்வரி ஆசிரியை மதுரை வந்திருக்காங்க. கலைத்தாமரை கவிஞர் முன்னாள் சபாநாயகர் காளிமுத்து அவர்களால் இவர் கவிதையை பாராட்டி கலைத்தாமரை என்ற விருதை கொடுத்திருக்கிறார். நன்றியுரை கூற நண்பர் வே சுவாமிநாதன் அவர்கள் வந்திருக்கிறார். தேசிய வலிமை பத்திரிகையின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் என் பேராசிரியர் பெருமக்கள் அம்மா வேணுகா அம்மா அவர்கள் துணை முதல்வர், இந்த கல்லூரியில் துணை முதல்வர். என் தாய் மாமா நாகராஜன் அவர்களும் இங்கே வருகின்றிருக்கிறார். ஐயா முத்துக்குமார் ஐயா தமிழ்நாடு கலையிலக்கிய பெருமண்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் முத்துக்குமார் ஐயா வந்திருக்காங்க. இன்னும் சில பேர் விடுபட்டிருந்தால் பொறுத்தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது நிகழ்வுக்கு இந்த வழியிட்டு தனித்தமிழ் கவியரங்கம் தமிழக முழுவதும் நடத்த போகிறோம். ஒரு சொல் கூட வேற்றுமொழி சொல்லோ எதுவும் வரக்கூடாது. இப்போ இதோட நன்மை என்ன என்றால் எல்லாருமே தனித்தமிழில் கற்று எழுதுவார்கள், சிந்திப்பார்கள், பேசுவார்கள் என்பதை வளர்ப்பதற்காகவும் அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகவும் தரமான தமிழ் கவிதை நூல்களையும் செந்தமிழ் அறக்கட்டளை வெளியிடும். அப்படி எழுத தமிழ் பத்தனை போல கதை எழுதுனா அதை வெளியிடுவோம், நாவல் எழுதுனா வெளியிடுவோம், பணம் வாங்க மாட்டோம், 1000 காப்பி 1000 பிரதிகள் வெளியிடுவோம். அதுமாதிரி தனித்தமிழ் தரமான கவிதை நூல்கள் எழுதுனா அதையும் செந்தமிழ் அறக்கட்டளை வெளியிடும். இன்னும் அரிய ஓலைச்சுவடி நூல்கள், செப்பேட்டு நூல்கள், கள ஆய்வு செய்யப்பட்ட நாட்டுப்புற இலக்கியங்கள் இதையெல்லாம் செந்தில் மரக்கட்டளை நூலாக
அறக்கட்டளை சலைவிலேயே வெளியிட்டு தமிழுக்கு எங்களால் என்ற தொண்டை செய்வதற்காகத்தான் இந்த அறக்கட்டளை ஆரம்பித்திருக்கிறோம். முறையாக நிகழ்வு தொடங்குவதற்கு வழிவிட்டு அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்வுக்கு தலைமை பொறுப்பை அணி சேர்த்துக் கொண்டிருக்கும் நான்காம் தமிழ் சங்கத்தின் ஆற்றல் மிகு செயலாளர் வழக்குரைஞர் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி இப்போது மரியாதை செய்யப்படுகிறது. முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கும் திரு வி தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் தலைவர் திரு கோதைமணியன் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி சிறப்பு சேர்க்கப்படுகிறது. கவியரங்க நடுவர் பேராசிரியர் க ஜெயமூர்த்தி ஐயா அவர்களுக்கு இப்போது பொன்னாடை போர்த்தி சிறப்பு சேர்க்கப்படுகிறது. அறக்கட்டளையின் அறங்காவலர் முனைவர் சிவனேசன் ஐயா அவர்களுக்கு இப்போது பொன்னாடை போர்த்தி சிறப்பு சேர்க்கப்படுகிறது. கல்லூரியின் துணை முதல்வர் முனைவர் கி வேணுகா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி சிறப்பு சேர்க்கப்படுகிறது. கல்லூரியின் பேராசிரியர் முனைவர் பூங்கோதை அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி சிறப்பு சேர்க்கப்படுகிறது. கட்டளையின் தலைவர் கவிஞர் சுரா அவர்களுக்கு ஐயா கோதைமணியன் அவர்கள் பொன்னாடை போர்த்தி சிறப்பு சேர்த்துக் கொண்டிருக்கிறார். நேதாஜி அவர்கள் சொன்னார், மீண்டும் ஒரு பிறவி இருந்தால் நான் தமிழ் அன்னையின் மடியில் வீர மகனாக பிறப்பவே விரும்புகிறேன் என்று. அப்படிப்பட்ட சிறப்பு மிகுந்த தமிழ் சங்கத்தில் நாளும் தமிழ் நிகழ்வுகள் நடைபெற வேண்டும், எப்போதும் தமிழ் மனம் கமழ வேண்டும் என்பதற்காக பல்வேறு தமிழ் நிகழ்ச்சிகளை நடத்தி பெருமை சேர்த்து கொண்டிருக்கும் நான்காம் தமிழ் சங்கத்தின் ஆற்றல் மிகு செயலாளர் வழக்குரைஞர் ஐயா அவர்களை தலைமை உரையாற்றிட அன்போடு அழைக்கிறோம். இன்று செந்தமிழ் அறக்கட்டளை நடத்தும் இந்த தமிழ் தனித்தமிழ் கவியங்களுக்கு வருகிறந்திருக்கக்கூடிய அனைவரையும் நான்காம் தமிழ் சங்கத்தின் சார்பாக வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்று இந்த அறக்கட்டளை நிறுவனர் கவிஞர் சுரா, நமது கல்லூரியின் முன்னாள் மாணவர், இந்த காலை அவரிடம் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது செந்தமிழ் அறக்கட்டளையின் நோக்கங்கள் என்ன, இதனுடைய செயல்பாடு என்ன என்று கேட்டேன். அதற்கு அவர் சொன்னார், ஆரம்பித்து 4 ஆண்டுகள் ஆகிவிட்டதன் நோக்கங்கள் என்பது மொழி வளர்ச்சி, நூல்கள் புதுப்பிப்பு, மற்ற 4ஆம் தமிழ் சங்கத்தின் நோக்கங்கள் என்னென்ன இருக்குதோ அதை எல்லாமே செந்தமிழ் அறக்கட்டளை நோக்கமாக எடுத்துரைத்தார். மிக மகிழ்ச்சியாக இருந்தது. ஏனால் இன்று புது தலைப்பு நாடு மொழி இனம் என்பது குறித்து இந்த சங்கத்தினருடைய வள்ளல் பாண்டித்துரைத்தவர் நாடு இல்லையே மொழி இல்லையே மொழி இல்லையே நாடு என்று வாழ்ந்தவர் என்றால் மொழிக்காக தான் குடியிருந்த இந்த மாளிகையையும் தமிழ் இந்த 4ஆம் தமிழ்ச்சிக்காக தானமாக கொடுத்து நாட்டிற்காக தன்னுடைய ஜெமினியை விற்று அதிலிருந்த 1 லட்ச ரூபாயை சுதேசி கப்பல் கம்பெனிக்கு நன்கொடையாக கொடுத்து அதன் தலைவராக செயலாற்றியவர். அப்பேற்பட்ட பெருமகனாக நடத்திய 4ஆம் தமிழ் சங்கத்தின் சார்பில் நடத்தப்படும் செந்தமக்களின் முன்னாள் மாணவரான கவிஞர் சுரா அவர்கள் ஒரு அறக்கட்டளையை நன்றி மறவாமல் இந்த கல்லூரியின் பெயரிலே ஆரம்பித்து, அதோடு அல்லாமல் எந்தெந்த நோக்கங்கள் நான்காம் தமிழ் சங்கத்தின் நோக்கங்களாக உள்ளனவோ அதையே தன்னுடைய அறக்கட்டளையின் நோக்கங்களாக
உருவாக்கி இன்றைய அறக்கட்டளை நடத்துவதில் நான்காம் தமிழ் சங்கம் சார்பால் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இரண்டு, அறங்காவலர் குறித்து கூறும்போது சுரா அவர்கள் உன் நெசவு தொழிலாளி அருமையைப்படுத்தி எட்டாவது தான் படித்தவர், இருந்தாலும் அறக்கட்டளையின் உறுப்பினர் என்னை விட கவிதையில் தமிழ் மொழியில் சிறந்த ஒரு அறிஞர் என்பதை எடுத்துரைத்தார். படிப்பு ஒரு பெரிய விஷயம் இல்லை. பண்டிதமணி கதிரேசன் செட்டியாரோ ஐயா இளங்கமனாரோ எந்த கல்லூரியிலும் படிக்கவில்லை, ஆனால் ஆசிரியராக பேராசிரியராக விளங்கியவர்கள். அப்பேற்பட்டது படிக்காதவர்கள், ஏன்னா இன்று வந்து விதிகளை உருவாக்கி படித்தவர்கள் மட்டும் ஆசிரியர்களாக பேராசிரியர் வரக்கூடிய ஒரு நிலை வந்து விட்டது. அதனால் படிக்காதவர்கள் சிறந்த தமிழில் சிறந்த அறிஞராக இருந்தும் அவர்களை வெளிக்கொண்டு வருவதற்கு எந்தவித வழியும் இல்லாமல் இருக்கின்றது. இந்த நிலையில் சிறுவா அவர்கள் அந்த தமிழ் அப்பேற்பட்ட தமிழில் சிறந்து விளங்கும் அறிஞர்களை தன்னுடைய அறக்கட்டளையின் உறுப்பினர்களாக உருவாக்கி ஒரு முன்னுதாரணமாக விளங்குகிறார். இனி இந்த மாதிரி அறக்கட்டளைகளை எடுக்கும்போது அறங்காவலராக எடுக்கும்போது சிறந்த ஒரு படிப்போ தகுதியோ அது இருக்கலாம், அது தப்பில்லை, இருந்தாலும் கல்வி இது மொழியில் சிறந்த வல்லுநர்களையும் இதில் சேர்க்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த அறக்கட்டளை ஒரு ஆரோக்கியமான அறக்கட்டளையாக செயல்பாடு முக்கிய அறக்கட்டளையாக விளங்கும் என்பதை தெரிந்து கொண்டு இந்த வாய்ப்பினை எனக்கு நல்கிய கவிஞர் சுரா அவர்களுக்கு தனிப்பட்ட நன்றியை தெரிவித்துக் கொண்டு இனிமேல் பல்வேறு அரங்கங்கள் நடத்தப்பட வேண்டும், அதற்கு தமிழ் சங்கம் உதவ வேண்டும் என்று கூறினார். அவர் எங்கள் கல்லூரியின் முன்னாள் மாணவர், எங்கள் கல்லூரியின் குழந்தை, அவரை ஆதரிக்க நாங்கள் எப்பொழுதும் தயாராக இருக்கிறோம் என்று கூறிக்கொண்டு விடைபெறிய நன்றி வணக்கம். அனைவருக்கும் வருகை தந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கு நினைவு பரிசினை கவிஞர் சுரா அவர்கள் வழங்கி வருகிறார். செந்தமிழ் அறக்கட்டளை மூலம் வழங்கிய ஆய்வு கட்டுரை நூல்களை சிறப்பு பரிசாக வழங்கி மகிழ்கிறார். கோடை வெப்பத்தால் தவிக்கும் உள்ளங்களை கவி மழை பொழிந்து குளிர்விப்பதற்காக வருகை தந்திருக்கும் கவிஞர்களின் கையில் அரங்கத்தை ஒப்படைப்போம். கவியரங்கம் தொடங்குகிறது. இந்த அரங்கத்தில் கவிதை பாடுவதற்கு என்னையும் சேர்த்து 14 பேர் உள்ளார்கள். இந்த 14 பேரும் கவிதை பாடுவதற்கு ஒவ்வொருவருக்கும் எத்தனை மணித்துளி ஒதுக்கியிருக்கிறார் அறக்கட்டளையின் தலைவர் என்று எனக்கு தெரியவில்லை. நானும் தலைவர் என்ற கவியரங்க தலைவர் என்ற முறையிலே பட்டிமன்றம் போல மணி அடித்து உட்கார வைக்க முடியாது, ஏனென்றால் மணி 11 ஆகிவிட்டது. ஒவ்வொருவரும் ஒரு 10 மணித்துளி அல்லது 5 மணித்துளி வைத்தாலே கிட்டத்தட்ட 2-2.5 ஆகிவிடும் என்று நினைக்கிறேன். கவிதையோட வரதா? சரி, ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா அரங்கம் சோர்ந்து விடக்கூடாது, அதுக்காக தான். என்ன வந்து தலைவராக போட்டதுனால எனக்கு அந்த கட்டுப்பாடு இருக்கக்கூடாது, தலைவர்களும் கட்டுப்பாடு இருக்கக்கூடாது. எனக்கு வந்து அழைப்பு வந்து நேற்று நானாக கேட்டு வாங்கினேன். நேற்று 6 மணிக்கு போல் எனக்கு இந்த வருகிறார் வந்து கொண்டே இருக்கிறார்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி நேற்று வந்துவிட்டேன் மதுரைக்கு வந்தார். அப்புறம் நேற்று காலையில் வந்துடுறேன்னாரு. அப்புறம் நேற்று மாலை வரையிலும் எனக்கு அழைப்பே தரல அவர். அப்புறம் சுரா என்ன சுரா அழைப்பு என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டேன். உங்கள் வீட்டுக்கு பின்னால் வீட்டில் தான் இருக்க வந்துடுறேன்யான்னு. அப்புறம் திரும்ப ஒரு 6 மணிக்கு உட்காந்து வந்து என்கிட்ட கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நான் வந்து இந்த மாணவர்களுக்கெல்லாம் அந்த படைப்பிலைக்கேன்னு ஒரு தாள் நடத்துகிறேன். அதில் மரபு கவிதைகள்லாம் வெண்பா ஆசிரியப்பா விருத்தப்பா இதெல்லாம் எழுத சொல்லி கொடுக்குறேன். சொல்லி கொடுத்தேன். மாணவர்கள் சில மாணவர்கள் எழுதினார்கள், நன்றாக எழுதினார்கள், பொழுது எழுதி கொண்டும் இருக்கிறார்கள். ஆனால் நான் எழுதுறதை விட்டுட்டேன். எனக்கு வந்து ஆமாம் வலுக்கட்டாயமாக என்னிடத்துல இந்த பணி திணிக்கப்பட்டது. அதற்கு எனக்கு தகுதி இருக்கா இல்லையான்னு தெரியல. நான் எழுதுறதை முழுமையாக விட்டுட்டேன். அப்புறம் திரும்ப 6 மணிக்கு கொண்டாந்து கொடுத்தவொடனே இரவு 2 மணி வரை எழுதினேன். நான் எழுதியதை விட எழுதி அடித்ததே அதிகம்.
ஏன்னா எனக்கும் கண்ணதாசனுக்கும் ஒரு வித்தியாசம், நான் பாடம் நடத்தும்போது சொல்லுவேன், பாட்டில் அடித்தாலும் பாட்டில் அடிக்காமல் பாய் எழுதும் பாவலர் கண்ணதாசன். பாட்டில் அடித்தாலும் பாட்டில் அடிக்காமல் பாய் எழுதும் பாவலர் அவர். நானும் பாட்டில் அடிக்காமல் பாட்டில் அடித்தடித்து பாய் எழுதும் பாவலர். அதனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. 2 மணி நான் இரவு படுக்கும்போது, அப்போ 2 மணினா எப்படி ஒரு எழுதியிருப்பீங்களா, ஒரு 100 பக்கமாக எழுதியிருப்பீங்க நினைக்க வேண்டாம், மொத்தமே 3 பக்கம் அளவாக தான் எழுதுனேன். அப்போது எனக்கு ரொம்ப கவலையாக போச்சு. எழுதி பாருங்க, என் கவிதையே வரமாட்டேங்குது. இப்போ எழுதுனேன், ஆரம்பிக்கிறேன். என்ன வகை பாட்டெழுதி எப்படித்தான் பாடிடுவோம் என்றே எண்ணி, உண்மை என்ன வகை பாட்டெழுதி எப்படித்தான் பாடிடுவோம் என்றே எண்ணி, கண்ணத்தில் கை வைத்து கலக்கமுடு நான் இருந்த வேளை தன்னில், கண்ணத்தில் கை வைத்து கலக்கமுடு நான் இருந்த வேளை தன்னில், கண்ணத்தின் கை விலக்கி கண்ணத்தின் கை விலக்கி கணிதடாள் இச்சரவே ஒன்றை தந்தாள். சூப்பராவுக்கு மகிழ்ச்சி தாங்க முடியல, காதல் சரணங்கள்லாம் நினைவுக்கு வருது. கண்ணத்தின் கை விலக்கி கனி இதழாள் இச்சனவே ஒன்றை தந்தாள், கண்ணியவள் முத்தத்தாள் கண்ணியவள் முத்தத்தாள் கவியரங்க தேரேறும் உரத்தை பெற்றேன், கண்ணியவள் முத்தத்தாள் கவியரங்க தேரேறும் உரத்தை பெற்றேன். அச்சாரம் தந்தவள் யார், அட்வான்ஸ் தாங்க, அச்சாரம் தந்தவள் யார் அவையோரே புரிகிறதா, யாரு உங்க வீட்டுக்காரம் மாதிரிங்களா, அச்சாரம் தந்தவள் யார் அவையோரே புரிகிறதா, அவள்தான் என்றும் அச்சமிலா குலமகளாம், அவள்தான் என்றும் அச்சமிலா குலமகளாம், அவளுக்கு நான் தேனே அவளுக்கு நான் தேனே அவளுக்கு நான் தானே அழிவித்தேனே, இச்சாரம் தன்னைத்தான் இங்கு அவள் பேர் இசைத்திட்டாலோ, இங்கு அவள் பேர் இசைத்திட்டாலோ கொச்சைப்படும் அகப்பாட்டு கூடவில்லை அத்திருவே வாழி வாழி, கொச்சைப்படும் அகப்பாட்டு கூறவில்லை அத்திருவே வாழி வாழி. எல்லா பாட்டும் எழுதுவேன், கொஞ்சம் கொஞ்சம் எழுதுவேன். அன்னையை வணங்கிடுவேன் என் ஆசானை வணங்கிடுவேன், அன்னையை வணங்கிடுவேன் என் ஆசானை வணங்கிடுவேன், தந்தையை வணங்கிடுவேன் என் தம்பியையும் வணங்கிடுவேன், மண்ணையும் வணங்கிடுவேன் மா மரத்தையும் வணங்கிடுவேன், கண்ணியே உன்னையும் நான் கையெடுத்து வணங்குவேனா, அன்னையை வணங்கிடுவேன் என் ஆசானை வணங்கிடுவேன், தந்தையை வணங்கிடுவேன் என் தம்பியையும் வணங்கிடுவேன், மண்ணையும் வணங்கிடுவேன் மா மரத்தையும் வணங்கிடுவேன், கண்ணியே உன்னையும் நான் கையெடுத்து வணங்குவேனா. கண்ணியாயிருந்தும் நீ கருவுற்றாய், கண்ணியாயிருந்தும் நீ கருவுற்றாய், இயேசு பெற்றாய் அல்ல அல்ல என்னை பெற்றாய், கண்ணியாயிருந்தும் நீ கருவுற்றாய் இயேசு பெற்றாய் அல்ல அல்ல என்னை பெற்றாய், இன்று நான் உன்மடியில் இருக்கின்ற இளைய மகன், இன்று நான் உண்மடியில் இருக்கின்ற இளைய மகன், இங்கு நான் ஏழெடுத்து இனிய தமிழ் பாய் இசைக்க கண்ணியே தமிழே உன் கண்ணத்தில் முத்தமிட்டேன், வாய்முத்தம் நான் தந்தேன் வாய்முத்தம் நான் தந்தேன், வண்டமிழ் பா முத்தத்தை தாய் தமிழே நீ தருவாய், வாய்முத்தம் நான் தந்தேன் வண்டமிழ் பா முத்தத்தை தாய் தமிழே நீ தருவாய், தஞ்சம் எனை காப்பாயே இத்தஞ்சை எனை காப்பாயே, தஞ்சம் எனை காப்பாயே இத்தஞ்சை எனை காப்பாயே. எப்போ எழுதின பாட்டு, தந்தன தந்தனத்தானா தந்தனத்தானா தன தந்தன தந்தனத்தானா தந்தனத்தானாம், தந்தன தந்தனத்தானா தந்தனத்தானா தன தந்தன தந்தனத்தானா தந்தனத்தானா தன தந்தனத்தானா தன தந்தனத்தானாம். இதெல்லாம் அந்த நாடு மொழி இனத்தோடு சேர்ந்து வரும். ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன், ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன், அந்த நெடுஞ்செழியன் அவன் சிறிய கயற்கடிமை வடையிமயம், அந்த வடையிமயம் அண்ணாள் வடையிமயம், தந்தன தந்தனத்தானா தந்தனத்தானா தன தந்தன தந்தனத்தானா தந்தனத்தானா தன தந்தனத்தானா தன தந்தனத்தானாம், ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன், அந்த நெடுஞ்செழியன் அவன் சிறிய கயற்கடிமை வடையிமயம், அந்த வடையிமயம் மன்னள் வடையிமயம், காவேரிக்கு கரை எடுக்க கரிகாலனே, காவேரிக்கு கரை எடுக்க கரிகாலனே, சோழர் கரிகாலனே அவன் கண்ணசை தன் கரை அமைத்தா சிங்கள மக்கள், அந்த சிங்கள மக்கள் அண்ணா சிங்கள மக்கள், கனகவிஜயின் தலையினிலே கண்ணீரை ஏற்றி சேரன் கண்ணீரை ஏற்றி அவன் கண்ணகிக்கு சிறை எடுத்து
எழுத்தா கற்பீரை போற்றி, தமிழ் கற்பீரை போற்றி, தமிழ் கற்பீரை போற்றி. செந்தமிழே சீர்தமிழே அந்த நாடிலே தன்னதன தன்னதன தன்னதானன. செந்தமிழே சீர்தமிழே அந்த நாளிலே அந்த முந்து நாளிலே சிறப்புடனே இப்படி வன் பிள்ளைகள் பெற்றாய், வாழ்வில் சீர்த்தியை பெற்றாய், உயர் கீர்த்தியை பெற்றாய். அடனைந்தமிழே நீ நலிந்தாய் எங்களை பெற்றாய், அடனைந்தமிழே நீ நலிந்தாய் எங்களை பெற்றாய், வாழ்வில் இன்னலை உற்றாய், புகழ் என்ன நீ பெற்றாய். அடனைந்தமிழே நீ நலிந்தாய் எங்களை பெற்றாய், வாழ்வில் இன்னலை உற்றாய், புகழ் என்ன நீ பெற்றாய். ஆங்கிலேய நாணயத்தில் ஆண்டதமிழை அன்று ஆண்டதமிழை அதை அப்புறப்படுத்தி விட்டாள் இந்திய தாயே என் இந்திய தாயே. ஐயா ஒரு அணா ரெண்டு அணா ஒரு ரூபாய் அரை ரூபாய் கால் ரூபாய் காணா போச்சியா? ஆங்கிலேயர் நாணயத்தில் ஆண்டதமிழை அன்று ஆண்டதமிழை அதை அப்புறப்படுத்தி விட்டாள் இந்திய தாயே என் இந்திய தாயே. விண்ணை முட்டும் கோபுரத்தை கட்டிய சோழன், புகழ் நாட்டிய சோழன், அவனை வீதியிலே நிற்க வைத்த வீரரும் நாமே, நல்ல சூரரும் நாமே. விண்ணை முட்டும் கோபுரத்தை கட்டிய சோழன், புகழ் நாட்டிய சோழன், அவனை வீதியிலே நிற்க வைத்த வீரரும் நாமே, நல்ல சூரரும் நாமே. மனமில்லா கூட்டத்திலே வாழுகின்றேனே, தினம் வாழுகின்றேனே, உன்னை மனமார வணங்குவதால் பெருமையும் உண்டோ, ஓர் அருமையும் உண்டோம். இதுதான் தமிழ் தாழ்த்து, தமிழ் வாழ்த்து, நான் பாடின தமிழ் வாழ்த்து அவ்வளோதான். அதுதாப்புல கவியரங்கத்துக்கு வந்துருவோம். தலைவர், இந்த நிகழ்ச்சிக்கு தலைவர், தமிழ்ச்சங்கத்தின் தலைமைச் செயலர், தமிழ்ச்சங்கத்தின் தலைமைச் செயலர், தலைமைச் செயலர்னு கொஞ்சம் கவலைப்படுங்க, ரேடு நடக்கணும். தமிழ்ச்சங்கத்தின் தலைமைச் செயலர் அமிழ்தினும் இனியர் ஆற்றல் மிக்கவர், அமிழ்தினும் இனியர் ஆற்றல் மிக்கவர், ஆழ்கடல் போல அமைதியாயிருப்பவர், ஆழ்கடல் போல அமைதியாயிருப்பவர், அலைகடல் போல ஆர்த்து எழுபவர், ஆழ்கடல் போல அமைதியாயிருப்பவர், அலைகடல் போல ஆர்த்தும் எழுபவர், ஆர்வலர் தமிழுக்கு ஆக்கம் சேர்ப்பவர், ஆர்வலர் தமிழுக்கு ஆக்கம் சேர்ப்பவர், சோர்விலா மணத்தவர் சுந்தர முரளி, சோர்விலா மணத்தவர் சுந்தர முரளி. இவரின் தலைமை, இவரின் தலைமை இவ்வரங்கிற்கு பெருமை, இவரின் தலைமை இவ்வரங்கிற்கு பெருமை. உங்களிடம் நான் பொன்தட்டு பொருள் தட்டு வேண்டவில்லை, உங்களிடம் பொன்தட்டு பொருள் தட்டு வேண்டவில்லை, கஞ்சமிலா மனத்தோடு கைத்தட்டல் வழங்கலாமே. கோதிலா மனத்தவர் கோதை மணியன், கோதிலா மணத்தவர் கோதை மணியன், தீதிலா நெஞ்சர் தீந்தமிழ் நேயர், முன்னிலை ஏற்றவர், முன்னிலை ஏற்றவர் கோதிலா மணத்தவர் கோதை மணியன், தீதிலா நெஞ்சவர் தீந்தமிழ் நேயர். அரங்கில் முன்னிலை அமர்ந்துள்ளார் இங்கே, அரங்கில் முன்னிலை அமர்ந்துள்ளார் இங்கே. என்றன் மாணவர் இனிய சுறாவே, என்றன் மாணவர் இனிய சுறாவே, இம்மென்றால் ஐநூறும் ஏனென்றால் ஆயிரமும் பாடக்கூடியவர் அவர், என்னால் அப்படி முடியாது. என்றன் மாணவர் இனிய சுறாவே, கவிவரை எழுதி களம்பல கண்டவர், என்றன் மாணவர் இனிய சுறாவே, கவி பல எழுதி களம் களம்பல கண்டவர், நூல் பல படைத்தவர், நூல் பல படைத்தவர், நுண்மான் கொண்டவர், எளிய தமிழில் இனிமையாய் பாடி எல்லோர் மனதையும் எளிதாய் கவர்ந்தவர், எளிய தமிழில் இனிமையாய் பாடி எல்லோர் மனத்தையும் எளிதாய் கவர்ந்தவர். இவர் படிக்கிற காலத்தில் இவருக்கு ஒரு சங்கமே இருந்தது, ரசிகர் சங்கம், யாரெல்லாம் கேட்காதீங்க, எல்லோர் மனதையும் எளிதாய் கவர்ந்தவர். அவர் வரவேற்புரை அன்னை தமிழில் இவங்கள் ரசித்தோம் எனிதே வாழ்க. தனித்தமிழில் கவியரங்கம் நிகழ்த்த வேண்டி, தனித்தமிழில் கவியரங்கம் நிகழ்த்த வேண்டி தமிழ்ச்சங்க வளாகத்தை நாடி வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொன்று பாடியிருக்கேன், சிந்து பாடியிருக்கேன், ஆசிரியப்பா பாடியிருக்கேன், இப்போ பாடுறது எரிசீர் வருத்தம். தனித்தமிழில் கவியரங்கம் நிகழ்த்த வேண்டி தமிழ்ச்சங்க வளாகத்தை நாடி வந்து கனிவுடனே கவிஞர் சுரா கேட்ட போதே கவிமுகிழ் கூடுதற்கு அரங்கம் தந்தேன், கனிவுடனே கவிஞர் சுரா கேட்ட போதே கவி முகில்கள் கூடுதற்கு அரங்கம் தந்தே
இனிக்கின்ற விழாவுக்கு தலைமை ஏற்றார் ஏற்றமிக மாரியப்ப முரளியார்தான். இனிக்கின்ற விழாவுக்கு தலைமை ஏற்றார் ஏற்றமிக மாரியப்ப முரளியார்தான். இனி அவர்தான் செயலாளர். அவரை இந்நாள் இதயத்தால் வணங்குகின்றேன் வாழ்க நீவீர். இதயத்தால் வணங்குகின்றேன் வாழ்க நீவீர். அடுத்தாப்புல வேறவர் தனதன தானதான அவர் பாட்டு நினைவு வருதா? தனதன தானதான இந்த சந்தம்லாம் பாரதியாரை பார்த்து காப்பி அடிச்சது, வார்த்தைகளை காப்பி அடிக்கல, சந்தம் தான். இதந்தரு மனையின் நீங்கி இளமிகு சிறைப்பட்டாலும் பதந்தரு இரண்டும் மாறி பழி மிகுந்தெழி உற்றாலும் விதந்தரு கோடி என்னல் விளைத்தமை அழித்துட்டாலும் சுதந்திர தேவி நின்னை தொழுகளில் மறக்கிறேனே. தனதன குரல் அழியான் சரிதானே, ஏன்னா நீங்கள் பெரிய கவிஞர், குரல் அழியான் சரிதானே. தனதன தானதான கவிமழை பொழிய வந்த கவிகளை வணங்குகின்றேன். கவிமழை நனைய வந்த கருத்தரை போற்றுகின்றேன். புவி மழை எங்கே என்று புலம்பிடும் நாளில் இங்கே செவிமழை தேனாய் ஓடும் செவியை பருகவாரீர். அதுக்கப்புறம் தமிழை பற்றி கொஞ்சம் பாடுவோம். நான் நிறைய நாடு மொழி இனத்தில் நிறைய பாடலை ஏன்னா நீங்கள் பாடுறது நான் கேட்கறதுக்காக தான் வந்திருக்கேன். கொஞ்சம் ஒவ்வொரு சந்தத்தையும் காட்டுங்கிறதுக்காக தொட்டு காட்டியிருக்கேன். கும்மியடி பெண்கள் கும்மியடி எங்கள் குலதெய்வம் சீர் சொல்லி கும்மியடி அடி கும்மியடி பெண்கள் கும்மியடி எங்கள் குலதெய்வம் சீர் சொல்லி கும்மியடி தங்கம் வளர்ந்ததும் எங்கள் தமிழ் பழம் தரித்திரம் கொண்டதும் எங்கள் தமிழ் எங்கும் செழித்ததும் எங்கள் தமிழ் வட இமயம் கடந்ததும் எங்கள் தமிழ் கும்மியடி பெண்கள் கும்மியடி எங்கள் குலதெய்வம் சீர் சொல்லி கும்மியடி இனிமையை நிறைந்தது எங்கள் தமிழ் கற்கை எளிமையே ஆனதும் எங்கள் தமிழ் இனிமைகள் நிறைந்தது எங்கள் தமிழ் கற்கை எளிமையே ஆனதும் எங்கள் தமிழ் தனித்துடன் வளர்வதும் எங்கள் தமிழ் பல தடைகளை உடைத்ததும் எங்கள் தமிழ் தனித்துத்தான் வளர்வதும் எங்கள் தமிழ் பல தடைகளை உடைத்ததும் எங்கள் தமிழ் கும்மியடி பெண்கள் கும்மியடி எங்கள் குலதெய்வம் சீர் சொல்லி கும்மியடி ஐம்பதும் காப்பியும் கண்ட தமிழ் உயர் ஐவகை இலக்கணம் கண்ட தமிழ் ஐவகம் ஐவகை காப்பியம் கண்ட தமிழ் உயர் ஐவகை இலக்கணம் கொண்ட தமிழ் மும்மையும் சிறந்ததை எங்கள் தமிழ் மும்மையும் சிறந்ததை எங்கள் தமிழ் உயர் உப்பாலை கொண்டதும் எங்கள் தமிழ் மும்மையச் சிறந்ததும் எங்கள் தமிழ் உயர் உப்பாலை கொண்டதும் எங்கள் தமிழ் கும்மியடி பெண்கள் கும்மியடி எங்கள் குலதெய்வம் சீர் சொல்லி கும்மியடி அடி கும்மியடி கும்மியடி பெண்கள் கும்மியடி எங்கள் குலதெய்வம் சீர் சொல்லி கும்மியடி தன்னிகரற்றதும் எங்கள் தமிழ் என்றும் தரணியை ஆழ்வதும் எங்கள் தமிழ் தன்னிகரற்றதும் எங்கள் தமிழ் என்றும் தரணியை ஆழ்வதும் எங்கள் தமிழ் வங்கம் கடந்ததும் எங்கள் தமிழ் வட வாரியம் வென்றதும் எங்கள் தமிழ் வங்கம் கடந்ததும் எங்கள் தமிழ் வட வாரியம் கடந்ததும் எங்கள் தமிழ் வட ஆரியம் கடந்ததும் எங்கள் தமிழ் மண்ணில் சிறந்ததும் எங்கள் தமிழ் என்றும் மாசற்றொழிர்வதும் எங்கள் தமிழ் கண்ணில் சிறந்ததும் எங்கள் தமிழ் என்றும் கைகட்டி மாதட்டி கும்மியடி கண்ணில் சிறந்ததும் எங்கள் தமிழ் என்று கைகொட்டி மாதொட்டி கும்மியடி கும்மியடி பெண்கள் கும்மியடி எங்கள் குலதெய்வம் சீர் சொல்லி கும்மியடி. அடுத்தாப்புல ஒரு ரெண்டு ஒரு அஞ்சு நிமிஷம்னா தலைமையேற்று கவிபாட தானதான இது ஒரு சந்தம், இது அரசிர்வர்த்தம் தான். முதல்ல பாடினது வேண தனதன தானதான அந்த சந்தம். இப்போ பாடுறது தானதான தனதன தலைமையேற்று கவிபாட தக்கார் பலர் இங்கு இருக்கையிலே இருக்காரு. இந்த விநாயகமூர்த்தி ஐயாலாம் இருக்காங்க, அங்கெல்லாம் தக்கவர்கள். தலைமையேற்று கவிபாட தக்கார் பலர் இங்கு இருக்கையிலே தலைமை ஏற்கும் தகுதியினை தவறு எதுவும் இல்லானே. தலைமையேற்று கவிபாட தக்கார் பலர் இங்கிருக்கையிலே தலைமை ஏற்கும் தகுதியினை தவிர எதுவும் இல்லானே. என்ன தலைமை ஏற்கும் தகுதியினை தவிர எதுவும் இல்லான், தலைமை ஏற்கும் தகுதியினை தவிர வேறு ஏதும் இல்லானே. தலைமை ஏற்க பணித்திட்டான் தகைசால் கவிஞன் சுறாவும் தான். தலைமை ஏற்க பணித்திட்டான் தகைசால் கவிஞன் சுறாவும் தான். தலைமானாக்கன் கூறியதால் தடைகள் சொல்ல விருப்பமில்லை. தலைமானாக்கன் கூறியதால் தயக்கம் இன்றி இசைந்திட்டேன். நாடுமொழி நம்பற்றி கவலை இல்லை.
நாடு மொழியை நம்பற்றி கவலை இல்லை, நாற்காலி ஒன்றேதான் குறிக்கோள் என்றேன். நாடு மொழியை நம்பற்றி கவலை இல்லை, நாற்காலி ஒன்றேதான் குறிக்கோள் என்றே. ஓடுகின்றான் வடக்கு நோக்கி மானம் இன்றி, ஒட்டுக்காய் உறவுக்காய் இயங்குகின்றான். கொஞ்சம் கொஞ்சம் அரசியல் வாடகை. நாடு மொழி இனம் பற்றி கவலை இல்லை, நாற்காலி ஒன்றேதான் குறிக்கோள் என்றே. ஓடுகின்றான் வடக்கு நோக்கி, ஓடுகின்றான் வடக்கு நோக்கி மானம் இன்றி, ஒட்டுக்காய் உறவுக்காய் இயங்குகின்றான். மாடு போல மண்டியிட்டே கிடக்கின்றானே மரத்தமிழன் வழிவந்த மகனானியும். மாடு போல மண்டியிட்டு கிடக்கின்றானே மரத்தமிழன் வழிவந்த மகனானியும். ஆடுகின்றாய் குரங்கை போல் அங்கும் இங்கும், ஆட்டி ஆட்டி உனை புடைப்பதனையும் அறியாயோ நீ, ஆட்டி உனை புடைப்பதும் அறியாயோ நீ. இதோட என் கவிதையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கவிஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலான்னு இருக்கிறேன். இப்போ முதல் கவிதை யாரு முதல்ல பாடுறது? கவிஞர் விநாயகமூர்த்தி. நெய்த பாவை ஐயா, நீங்கள் நெய்த பாவை நெசவு பாவை, நீங்கள் நெய்த பாவை நெசவு பாவை, அரங்கில் ஏறி அழகாய் தரவே. நீங்கள் நெய்த பாவை நெசவு பாவை, அரங்கில் ஏறி அழகாய் தரவே. அழைப்பவன் ஓடிவிட்டாரா? எங்கிருந்தாலும் புகைப்பட கலைஞர் ஓடி வருக. பொதுவாக நம்ம நம்ம மரபில் என்ன சொன்னால் எதாக இருந்தாலும் எழுதுறதுக்கு முன்னால் பிள்ளையார் சொல்லி போட்டு தான் எழுதுவாங்க. சுராஜ் தெரிஞ்சு போட்டாரே தெரியாமல் போட்டாரே தெரியல, கவியரங்கத்துக்கு முதல்ல விநாயகர் தான் போட்டிருக்காரு. நெய்த பாவை அவருடைய தலைப்பு நெசவு. நெய்த பாவை தாங்கள் நெய்த பாவை நெசவு பாவை, அரங்கில் ஏறி அழகாய் தரவே. அழைப்பவன் அழைப்பவன் வெற்றி மூர்த்தி ஐயா, அழைப்பவன் வெற்றி மூர்த்தி ஜெயமூர்த்தி, அழைப்பவன் வெற்றி மூர்த்தி, அரங்கேறுக விநாயகமூர்த்தியே, அரங்கு ஏறுக விநாயகமூர்த்தியே. அவையோர்களே அவையோர்களே, நேர கட்டுப்பாடு தலைக்கில்லை என்று அவர் சொன்னாலும் இலக்கண கட்டுப்பாட்டில் ஏற்றிய கவிதையை வாசித்து நம்மை எல்லாம் மகிழ வைத்த அவர்களை நான் வாழ்த்தி, முதலில் தமிழ் வணக்கம். முதலில் தமிழ் வணக்கம். எது கைக்கு வந்தாலும் அதை எடுத்து எருகைக்கு இணையாக்கும் புலவரெல்லாம், மது கைக்கும் மொழியாலே கவி படைத்து மதுரைக்குள் உலா வந்த தமிழ் அணங்கே. பொய் கைக்குள் இல்லாமல் உண்மை பேசி பொய்யைக்குள் தவண்டிட்ட தென்றலை போல், வைகைக்குள் மிருந்திட்ட தமிழணங்கே. வை கைக்குள் உன் அருளை என்றனுக்கு. கலை தாய் நீ, கலைத்தாயின் துயரமெல்லாம், கவித்தாய் நீ, கவிழ்த்தாயின் சோகமெல்லாம், நிலைத்தாய் நீ, நிலத்தாயின் உள்ள மட்டும், நினைத்தேன் நான் நினைத்தேன் என்று அருந்த வேண்டி. மறைத்தாய் நீ, மறை என்றால் வேதமாகும், மறைத்தாய் நீ ஆரியத்தை புற ஒதுக்கி, இறைத்தாய் நீ, இறை என்றால் தெய்வமாகும், இறைத்தாயே என் நெஞ்சில் இன்பத்தேனே. குறுந்தாடி வள்ளுவனின் குரல் புனைந்து குடிந்தாடி விளையாடி கொஞ்சுகின்றாய், அருந்தாய் நீ விருந்தாய் நீ இனிமை தந்தாய், அருந்தேன் நீ அருந்தேன் நான் மற்றவற்றை. தாவரம் நீ,
காவரம் நீ கவிதை கனி தருவதாலே, காவரம் நீ அவையிலே நான் பாட, நான் கவிதை பாட நாவரியும் பாவரியும் கவியரங்கில் நான் பாடும் முன் உன்னை வணங்குகின்றேன். சங்க பலகையர் சாதோதம் அவையினிலே சங்க தலைமை வரும் தலைவரை நான் வணங்குகின்றேன். பண்பாடும் ஒழுக்கமும் பைந்தமிழர் உறவென்று பண்பாடும் பாவலரை பணிவோடு வணங்குகின்றேன். பலகையிலே அமர வைத்து பண்டை நாள் தேர்வு செய்தார். பல கைகள் வரைய வைத்து பழஞ்சங்கம் அமைந்தது போல் தீங்கனி கவி பாட தேர்வு செய்தார் எங்களையும். தீங்கனி இல்லை என்று தமிழ்காக்கும் தமிழ்ச்சங்க நற்றொண்டு சிறக்க நானும் வாழ்த்துகிறேன். கற்கொண்டு சொற்கொண்டு கவிதந்து வாழ்த்துகிறேன். அருந்தேன் கவியை அருந்த அரங்கத்தில் வருகை புரிந்தோரை இரு கையால் வணங்குகிறேன். பலாவின் சுழை இனிமை நிலாவின் ஒளி குழுமை உலாவும் பூந்தன்றல் சிதறும் பனி குழுமை புலாவின் அமைதி கொண்ட சுறாவிய இணைப்பு பாலம் அவரையும் வணங்குகின்றேன். நெசவு தலைப்பந்து நான் பாட சொன்னார்கள் இசைவு தெரிவித்து என் கவியை பாடுகிறேன். பாட்டாளி என்பார்கள் நெசவாளி என்னை, பாட்டை ஆடுவதனால் அதனாலும் பாட்டாளி. செய்யும் தொழில் யாவும் சீர்தூக்கி பார்க்கையிலே நெய்யும் தொழிலுக்கு நிகரில்லை என்பார்கள். உணவின்றி சில நாட்கள் உயிர் வாழ முடிகிறது, உடையின்றி ஒரு கணமும் உறவிடவே முடியாது. உடலடி உதவிக்கு ஓமையாய் வள்ளுவரால் உடுக்கை இழந்தோன் கை போல என்கின்றார். உணவு இழந்தோன் கை போல அல்ல, அவரவரும் நெசவாளி ஆய்ந்தோர் கூறுகிறார். தவறோ சரியோ தமிழ் நூலை அவர் செய்தார். நெசவுக்கும் தமிழுக்கும் நிறையவே ஒற்றுமைதான். இசையை எழுப்புகிறோம் எங்களது சட்டத்தில், இசையை இணைத்துள்ளோம் இருக்கின்ற முத்தமிழில். சொட்டட்டி சொட்டட்டி சுவையான தரிசட்டம் எட்டட்டி திக்கட்டும் இசை கொட்டும் தொழில் புகழை. தண்ணீர் இல்லாமல் தாமரைப்பூ மலர்வதையும் அன்னம் நீந்துவதும் ஆடையிலே காட்டுகிறோம். பொட்டு பொட்டாக புட்டாக நெய்கின்றோம், பட்டு கட்டாத ஏழைகள் நெய்கின்றோம். தூர்கை இல்லாமல் குழம்பும் இல்லாமல் சித்திர வரையும் விசித்திரம் நெசவாகும். சித்திர கைத்தறி சேலை என்று அதனால்தான் பாட்டு கோட்டையாம் பட்டு கோட்டை சொன்னார். கிளிபோல் அழகியாம் கிளியோ பாத்திராவும் தமிழ்நாட்டு புலவையைத்தான் தன்னுடலில் அறிந்தாளாம். தீப்பெட்டிக்குள்ளே திடிக்கும் அளவுக்கு போக்கோல் மென்மையாய் புடவை இருந்ததுவாம். அவர் மானம் காக்கும் அணிந்த ஆடைகள் அவமானம் சேர்க்கும் அணியாத ஆடைகள். தன்மான அடையாளம் தாங்கும் உடை என்பதனால் கற்பனையில் இயற்கைக்கும் கட்டுகிறோம் மேலாடை. சுவையூரும் சொல்லடிக்கு சுரணா பாடுகிறார். மண்ணுக்கு மேலாடை பரத்தி நிழல்பார், விண்ணுக்கு மேலாடை விரிந்துள்ள முயல் என்பார், கண்ணுக்கு மேலாடை காக்கும் ஏமி என்பார், எண்ணற்ற மேலாடை இசைத்தமிழால் பாடுகிறார். நீராளும் கடல் உடுத்த நிலமடந்தே என்று சீராளும் தமிழ் வாழ்த்தில் சிரமம் பாடுகிறோம். நீலவான் ஆடைக்குள் நிலமோகம் இருப்பதாய் பாரமுக பைந்தமிழில் பாவேந்தர் பாடுகிறார். காசிய பாறையிலும் காணுகிறோம் மேலாடை, கம்பீர யானைக்கும் காட்டுகிறோம் பொன்னாடை. குட்டி குழந்தையுடன் துண்டு என்ற சொல்லுக்கு இரண்டு உண்டு பொருள் தமிழில். துண்டு விழுந்தால் தோளுக்கு அழகுண்டு, துண்டு விழுந்தால் குடும்பத்தில் பிளவுண்டு. துணி என்ற சொல்லிலும் சேடு நயம் உண்டு, துணி என்றால் துணிவு துணியையும் குறிக்கிறது. கோட்டையிலே தேச கொடியை ஏற்றுகையில் எங்கள் நெசவையும் எண்ணி பாருங்கள். நாட்டையை நூற்ற காஞ்சியையும் வணங்குங்கள். கலர் கலராய் பறக்கிறது கட்சி கொடியாகவும் இளர் பலராய் இருக்கின்ற எங்களை எண்ணுங்கள். கம்மன் வீட்டு கண்ணுக்கு தைவானம் இது பழமொழி, ஆனால் செம்பொன் தான் என்று